எனக்கு வந்து இயக்குநர்களில் வந்து திரு மணிவண்ணன் அவர்களை ரொம்ப பிடிக்கும். நான் எப்பொழுதும் நீ யார் போல ஆகணும்னா நான் பழனியப்பன் ஆவதற்கே இந்த பிறப்பு போதாது போல இருக்கே, இதுல ஏன் நான் இன்னொருத்தரா வேற ஆகணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பொழுதுமே. இல்ல அதெல்லாம் முடியாது, இன்னொருத்தரா தான் ஆகணும் அப்படின்னா நான் மணிவண்ணன் போல ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். காரணம் எனக்கு தெரிந்த சினிமாவில், நான் உலக சினிமா பார்த்து ரொம்ப உள்ளூர் சினிமா பார்த்து வளர்ந்தவன், எனக்கு தெரிந்த சினிமாவில் ஒரு இயக்குனர் என்பவர் பெயர் சொன்னால் அவருடைய படம் இப்படித்தான் இருக்கும்னு அனுமானிக்க முடியும். ஒரு ரசிகனால திரு பாக்கியராஜை பற்றி பேசுனா அவருடைய படம் இப்படி இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். திரு பாலச்சந்திர அப்படின்னா இப்படி இருக்கும் தெரியும், திரு பாக்கியராஜனா தெரியும், திரு சுபாஷ் கிரேனா தெரியும், திரு சத்யஜித் ரேனாலும் தெரியும், திரு மணிவண்ணன் சொன்னால் மட்டும்தான் அவர் படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. காரணம் எல்லா வகைகளிலும் ஒரு வெற்றி விழா படத்தை இயக்குனர் ஒரே ஒரு இந்திய இயக்குனர் மணிவண்ணன் அவர் மட்டும்தான். நீங்கள் குடும்ப படம் சொல்லுங்கள், கோபுரங்கள் சாய்வில் சிறு ஜூப்ளி, காதல் படம் சொல்லுங்க, இளமை காலங்கள் சிறு ஜூப்ளி, அரசியல் படம் சொல்லுங்க, அமைதி படை பாலிமர் ரோஜாக்கள் சிலர் ஜூப்ளி, கிராமத்து படம் சொல்லுங்க, சின்ன தம்பி பெரிய தம்பி சிலர் ஜூப்ளி, கதாநாயகனே இல்லாம படம் சொல்லுங்க, முதல் வசனம் சிலர் ஜூப்ளி. இப்படி எல்லா வகையிலையும் ஒரு படம் எடுத்து கடைசி வரைக்கும் நடிகனா அதிகமாக கொண்டாடப்பட்ட அந்த மணிவண்ணன் போல ஆகணும் ஆசைப்பட்டவனா? அதை ஏன் இந்த நிகழ்ச்சி சொன்னா, அந்த மணிவண்ணன் போல தயாரிப்பாளர்ல ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறவர் ரவீந்தர் சந்திரசேகர். அவர் ஒவ்வொரு தடவையும் கதை சொல்ல பல பேர் வரும்பொழுதெல்லாம் சொல்லுவார், நான் முன்னாடி இந்த படம் பண்றேன், இதற்கு மாறுபட்டு வேற ஒன்று சொல்லுங்க பாரு. நான் வந்து சந்திரசேகர் ரவீந்தர் சொல்லுவேன், நீங்கள் ப்ரொடியூசருங்க, நீங்கள் எப்படிங்க வந்து இந்த மாதிரி படம் வேணும் அந்த மாதிரி படம் வேணும் டிசைட் பண்ணுங்க? இல்லை சார், லிப்ரான்னு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா எடுத்திருக்க எட்டு படம், எட்டு படங்கிறது எட்டு வகையாக இருக்கணும், ஒரே மாதிரி படமாக இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒரு பார்வையோடு இருக்க ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறதே பெரிய விஷயம். எப்பொழுதும் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் நான் எப்பொழுதும் நம்புவேன் அப்படிலாம் ஆகாதுன்னு. காரணம் ஆதார விஷயங்கள் உலகத்தில் மாறுவதே இல்லை. அந்த மாறாத உதாரணத்துக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நங்கூரம் வடிவம் மாறவே இல்லை. அது ஆதார விஷயம், அது ரொம்ப முக்கியம். நங்கூரம் வடிவம் மாறவே மாறாது, சக்கரம் வடிவம் மாறவே மாறாது, அது ரொம்ப ஆதார விஷயம் மனித வாழ்க்கைக்கு. அதை போல சினிமாவிற்கு ஆதாரமான விஷயம், சினிமாவின் மேல இருக்க ஈர்ப்பு, அதன் மேல தொட்டு தொடர்ற பேஷன், அதை போல இருக்க ஒரு ப்ரொடியூசர் வந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து எங்களை போன்ற ஒரு மேடையை உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தை வந்து எனக்கு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களை தவிர வேறு யாரையுமே தெரியாது. லிப்ராவில் ஜெனிவாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு போகும்பொழுது தான் ஒரு ஃப்ளைட் மொத்தம் கிட்டத்தட்ட 90-95 பேர் எல்லாருக்கும் நான் என் இளைஞன் நினச்சிட்டு இருந்தவன். அந்த விமான பயணம்லாம் தெரிஞ்சு நம்மளாம் முதிரி இளைஞன் இடத்துக்கு வந்துட்டு போல இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனியில் மொத்தமேவா 20 வயசுல 25 வயசுல ஆளாக இருக்கும். டேரக்டரை கேட்டால் அதான் வயசு, ஹீரோவை கேட்டால் அதான் வயசு, கதாநாயகி தான் வயசு, மியூசிக் டேரக்டருக்கு அதான் வயசு அப்படின்னு ஒரு ஃப்ளைட் ரொம்ப நாள் கழிச்சு இருந்தது. பள்ளிக்கூட டூர் போன மாதிரி ஃப்ளைட்டு போய் ஜெனிவாவை தொட்டோன்னே ஏன்னு கத்துறோன்னே பல வெள்ளக்காரி அதிர்ந்துட்டா திரும்பி, என்னது இந்த கற்றுக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்போ இயக்குநர்கள் சேர்ந்த பொழுது திரு சுப்பு அவர்களையும் வெங்கடேஷ் அவர்களையும் ஒரு நேரம் சந்திக்கும் போது ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு அவர்களிடம். எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கி பேசியிருந்த இசையமைப்பாளர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா, அவர் என் பேராசிரியருடைய பையன், திரு முரளியின் மதுரை கல்லூரியுடைய பேராசிரியர், இப்போ முதல்வராக இருக்கார், அவருடைய மகன் தான் பிரசாந்த். இன்றைக்கி பேசியிருந்த இசையை பற்றி அவ்வளோ சொன்னாங்க. பொதுவாக இன்றைக்கி வந்து நிறைய இடம் புதிய இசையமைப்பாளர்கள் அறிமுகமாகறாங்க. அறிமுகமான சிவா சார் போல, ஞானவேல் ராஜா போல, ரெண்டு திரையுலக ஜாம்பவான்கள் என்ன பேசிக்குவாங்கன்னா, அந்த பாட்டு கேட்டிங்களான்னு கேட்டேன், சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிம்பாங்க. இசையை சத்தமாக்கி பேசியே பழகிட்டோம், சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறத இப்போ முதல் அடையாளம். அப்படி இல்லாமல் சுட்டகதியில் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப புதுசாக இருக்கு. அந்த வகையில் இவர்களை பெருமையாக பாராட்டணும். இன்னொன்று சுப்பு சொன்ன விளக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் நிறைய நேரம் சொல்ல நினைப்பேன். ஒரு வாத்தியத்தை மீட்டும் போது மீண்டும் அவரே நேரில் லைவ்ல பண்ணும்பொழுது இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு அந்த இடத்துல, ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்ல வந்து அந்த இசை மாறக்கூடும், அதில் உயிர் கலக்குது, அதை நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன் அவர் சொல்லியிருந்தாரு. அவருக்கு என் வாழ்த்துக்கள். சிவா சார் வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸை தாங்கி பிடிக்கணும்னு சொன்னார், அதுக்கு எல்லா வகையிலும் தகுதியானவும் ஆள் வந்து சிவா சார் தான். காரணம் தமிழ்நாடே இன்னைக்கு அம்மாங்குது, 25 வருஷம் முன்னாடியே அம்மா கிரியேஷன்ஸ் ஆரம்பிச்சவர் அவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை 7 கோடி ரூபாய்க்கு ஆரம்பிச்சு அந்த படத்தை 15 கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் முடிக்க முடியும்னா சிவா சாரா மட்டும்தான் முடியும். அவர் வந்து ஆரம்பிக்கிற முன்னாடி 1000 கண்டிஷன் ஆரம்பிச்சா தான் அதை பத்தி கவலைப்பட்டே கிடையாது. இல்லப்பா டைரக்டர் சொல்றாங்க செஞ்சுதானே கொடுக்கணும்னு. ஏன்னா நான் அவரை அவ்வளவு பிரம்மாண்டமா தொடர்ந்து 20 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடந்த சமீபத்திய 20 ஆண்டுகள் தமிழ் சினிமா வரலாறு எழுதணும்னா அதுக்கு சிவா சாரை தவிர வேற யாராலையும் முடியாது. காரணம் எல்லா நடிகர்களுடைய பெரு வளர்ச்சியிலையும் பெரு வீழ்ச்சியிலையும் கொழுந்து பார்த்துருக்காரு அவர். அவர் இருந்துட்டே இருக்காரு, தொடர்ந்து இருக்கும். திரு சிவா அவர்களுடைய ஆதரவும் நன்னம்பிக்கையும் இருக்கும்போது
வேந்தர் மூவிஸ் உதவி இருக்கும் பொழுது லிப்ரா போன்ற கம்பெனிகள் தொடர்ந்து படம் எடுத்து தொடர்ந்து நிலைப்பது ரொம்ப முக்கியம். நிலைக்கும் நம்புறேன். ரவீந்தர் சந்திரசேகர் கிடைச்ச ஒரே ஒரு செய்தி, தஞ்சாவூர்ல வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பொழுது ஒரு தாய் வேண்டிக்கிட்டாலாம், நான் கோயிலுக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் இந்த கோயிலுக்கு நான் விளக்கேத்துறேன், இந்த நெய் வந்து என் செலவு அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிய வந்துச்சு. மன்னன் யாரோ மூணு வேளைக்கு நெய்யில விளக்கேத்துவானா அப்படின்னு, அவ்வளவு பெரிய குடும்பமா, இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியல, அவன் அவ்வளவு பெரிய செல்வந்த பெண்மணி அப்படின்னா, ஆமா அவளை கூட்டிட்டு வாங்க பார்க்கணும். கூட்டு வந்தோம்னா மன்னன் கேட்கறான் அவன்கிட்ட, நீ என்னம்மா மூணு வேளையும் கோயிலில் நெய் விளக்கேத்துறேன்னு வேண்டிக்கிட்டியாமே, உன் வாழ்நாள் முழுவதும் எப்படி ஏற்றுவே, பணம் இருக்கு அவ்வளவு அப்படின்னு இருக்கு, எனக்காலும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 100 வருஷத்துக்கு நான் ஏற்றுவேன். மூணு வேளை நெய் ஊற்றி விளக்கேத்துறதுனா நீ என்ன செய்ய, இந்த 100 வருஷத்துக்கு எவ்வளோ பணம் ஆகும், இவ்வளோ பணம் ஆகும், அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, இதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு மன்னன் வாங்குறான் பணத்தை. வாங்கி இந்த ஊர்லேயே ரொம்ப சிரமப்படுற ஒரு குடும்பம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். மந்திரி சொன்னாரா இந்த குடும்பம் ரொம்ப சிரமப்படுது, மன்னன் சொன்னாலும் அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து ஒரு கோயிலுக்கு மூணு வேளையும் வந்து நெய் தரணும் விளக்கேத்துறக்கு, அப்படின்னா உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு 48 ஆடும் ஒரு கிடாயும் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு நான் பால் கொடுத்து நெய்யாக்கி கொடுத்துருவேன், 48 ரூபா போதும் அப்படின்னா, இல்லை ஒரு கிடா இருக்கு 2 வருஷம் இருந்துச்சுன்னா 98 96 ஆக்கிடுவேன், அதில் என் குடும்பம் பொழைச்சிக்கும், கோயிலுக்கு நெய் கொடுத்துருவேன். மன்னன் சொன்னா மந்திரியை கூப்பிட்டு, இதை 2 வருஷத்துக்கு ஆள் மாத்து, 2 வருஷத்துல இவனுக்கு எக்ஸ்ட்ரா 48 வருஷத்துல ஆடு அவனை சேர்ந்தது, இந்த 48 ஆடு அடுத்த ஆளுக்கு மாத்து, அப்படியே மாத்தினா 50 வருஷத்துல இந்த ஊர்ல இருக்க எளியவர்கள் வந்து மேல் நோக்கி வந்துருவாங்க, அந்த பணக்கார பெண்ணுடைய பணத்தை பயன்படுத்துற மாதிரி இருக்கும், இங்க நான் குடும்பம் வந்து ஒரு 50 குடும்பம் மேல் நோக்கி வந்துடும் சொன்னா, சொன்ன மன்ன ராஜராஜ சோழன். காரணம், செல்வந்தன் செலவழிக்கும் பணம் நேரடியா கோயிலுக்கு போனா சமூகத்துக்கு பயனில்லை, அதை சமூகத்தை நோக்கி திருப்பணம் சிந்திச்ச ராஜசோழன். அந்த போல ரவீந்திர சந்திரசேகர் அவருக்கு இருக்க ஆர்வத்துக்கு 25 கோடி ரூபாய்க்கு ஒத்த படம் எடுத்து நெய் ஊத்தாம 25 சின்ன படம் எடுத்து பல பேரை வந்து டைரக்டர் ஆகிறதும் ஒளிப்பதிவாளர்களும் இசையப்படாதும் லட்சியமா வச்சிருக்கிறதுனால, ராஜராஜ சோழன் போல நீண்ட காலம் புகழ் நிலைத்து சிறப்புற வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.